ஹாய் பிரர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கிராஷ் ஆகிருந்துச்சு, அது வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க. என்னுடைய கருத்துக்களை அதில் ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். விருப்பம் இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுமா வேணாமா அப்படின்றதையும் அந்த டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நண்பர்கள் வந்து வீடியோவில் கேட்டிருந்தாங்க காயின் வாங்கலாமா புதுசாக, அதாவது எந்த காயினாக இருந்தாலும் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டே இருந்துச்சு, சில இஷ்யூஸால் வந்து கிராஷ் அப்படின்ற மாதிரி கிராஷ்னு சொல்லிக்கலாம், இல்லை வந்து இந்த புல்ரன் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்றது கூட சொல்லிக்கலாம். புல்ரன் ஸ்டாப் ஆகிடுச்சு அது ஒரு பக்கம், கிராஷ்ன்றதுக்கும் புல்ரன்னு அதுக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது, அதனால் தயவு செஞ்சு அதை குழப்பிக்க வேணாம் சரிங்களா. புல்ரன்ன்றது ஒரு மார்க்கெட்டு நல்லா போயிட்டுருக்கிற நேரத்தில் வந்து இப்போ நம்ம எதிர்பார்க்காத வளர்ச்சி, இப்போ உதாரணத்துக்கு 10% நம்ம எதிர்பார்க்குறோன்னா 100% ரன் ஆகிட்டு இருக்கோம், அது வந்து புல்ரன். இப்போ நார்மலாக ஓடிட்டு இருக்குது, ஆனால் அந்த நேரத்தில் மார்க்கெட் வந்து கிராஷாக போயிடுச்சு, எல்லோரும் எதிர்பார்த்தாங்க பிடிஸ் வந்து பெரிய லெவலில் விழுந்துடும் அப்படின்ற மாதிரி. பெரிய லெவலில்னால் சொல்லப்போனால் இப்போ பிடிஸ் வந்து ஏற்கனவே கிராஷில் பார்த்திங்கன்னா 14 லட்சம், இப்போ இல்லை சில வருஷத்துக்கு முன்னாடி அது ரேஞ்சில் வந்து அந்த ரேஞ்சில் வந்துடும் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தாங்க, அது போல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சிலருடைய கருத்தாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லா காயினும் பெரிய அளவில் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போயிடுச்சு. இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா ரீசன் இருக்குது, ஒவ்வொரு ரீசனாக தனித்தனியாக வீடியோவை போட முடியாது சரிங்களா. அடுத்த என்னென்ன காரணம் அப்படின்றத தனித்தனியான வீடியோவில் இல்லாமல் ஒட்டுமொத்த ரீசனையும் ஒரு வீடியோவில் கொடுத்துட்றேன். இப்போ எதுக்காக அந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் இப்போ வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்றது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் மார்க்கெட் அனலைஸ் பண்ண வரைக்கும், ஏன்னா நான் டெய்லியும் அனலைஸ் பண்ணுறது கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸுங்க அனலைஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்க்கெட் ஓரளவுக்கு வந்து நார்மல் ஸ்டேபிளான ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு, அப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து ஓரளவுக்கு பயம் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படியும் பெருசாக போகுதுன்னா இப்போ வந்து இதிலேருந்து கொஞ்சம் கீழே போகணுமே போனாலே போகுமே தவிர அதுக்கடுத்ததுமே கண்டிப்பாக வந்து மேலே போக வாய்ப்பு உண்டு அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எந்தெந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த காயின் பிடிக்கும் அப்படின்றது, சில பேருக்கு சில யூனிக்கான காயின் இருக்கும், சிலருக்கு வந்து பிடிசி கூட பிடிக்கும், பெரிய லெவலில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிடிசி கூட பிடிக்கும், சில பேருக்கு வந்து எத்தேரியம் பிடிக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன காயின், அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல ஆட்டோமேட்டிக் அது போல் வந்து சின்ன சின்ன காயின் பிடிக்கும். ஓகேவா, இப்போ வந்து சரியான டைம் அப்படின்றத வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், அப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இல்லை இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, அவங்களுக்காகவும் தான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த ஒரு பயமும் தேவையில்லை. அப்படி உங்களுடைய அமௌண்ட்டு வந்து அதிக லெவலில் லாஸுக்கு போகமானா கண்டிப்பாக லாஸு பெரிய லெவலில் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நான் சொல்கிறது என்னென்னா ஒரு 10%, என்னுடைய கருத்து வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஒரு 10% அதிகபட்சம் ஒரு 5% கீழே போகும். இப்போ நீங்கள் போடுறீங்க அசல் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25% குறையத்துக்கு வாய்ப்பு உண்டே தவிர அதுக்கு மேலே வந்து குறையத்துக்கு வாய்ப்புகள் இருக்காது. மேலே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டேபிளாக இருக்குதுன்றப்ப மார்க்கெட்டு ஸ்டெப்பு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக, இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு 10%, நாளைக்கு ஒரு 10% அப்படி நேர்னாலும் ஒரு நாள் வந்து 10% குறைஞ்சாலும் ஒரு 10% வந்து ஸ்டேபிளாக நிற்கும். ஓகேவா, அப்படின்ற பட்சத்தில் யாரும் பயப்பட வேணாம். அடுத்தது சில பேர் கருத்துன்னு பார்த்தீங்கன்னா நிறைய காயினில் ஹை லெவலில் போட்டிருக்காங்க, எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஷிப்பு அப்படின்றது இல்லை வேறு காயின், இப்போ வஜ்ரக்ஸ் டோக்கனு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேட்டிக் அடா இது போல் IOTX இந்த மாதிரி டோக்கன்லாம் இந்த மாதிரி காயின்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஹை லெவலில் போட்டிருக்காங்க அமௌண்ட்டை, அவங்க வந்து நிறைய பேர் லாஸில் இருக்கும் பிரதர் அது ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறது நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த நண்பர்கள் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா இப்போ வந்து நீங்கள் போட்ட அசலை வந்து ரீச் பண்ணணுன்னாவே குறைஞ்சது சில காலம் பிடிக்கும், அது ஒன்றிலருந்து அதாவது 1 மாதத்துலேருந்து 6 மாதம் கூட பிடிக்கலாம் சரிங்களா. முதல்ல அந்த அசலை ரீச் பண்ணுற வரைக்கும் சில காலம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு பிற்பாடு வந்து உங்கள் அசலுக்கு வந்துருச்சு ரீச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படுறவங்க தாராளமாக மார்க்கெட்டை விட்டு வெளியில் போயிடலாம். பயம் இல்லாதவங்க மட்டும் ஸ்டேபிளாக வந்து அவங்களுடைய காயினை வந்து வச்சு ஹோல்டு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது பெரிய லெவலில் க்ரோத் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேவா, இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ண. முதல்ல ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா, புது டோக்கன் வந்து சில டோக்கன்லாம் சொல்லியிருந்தாங்க நண்பர்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு.
அந்த நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லாருமே தயவு செஞ்சு டோக்கனை வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு பல வீடியோவில் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஆளுக்கு ஒரு டோக்கன் எடுத்துக்கிட்டு இதை அனலைஸ் பண்ணுங்கள், இதை அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா சில பல வேலை உங்களுக்கு தனிப்பட்ட வேலைகள் எப்படி இருக்கோ அதே போல் தான் நானும், சரிங்களா? நான் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரன் கிடையாது, அதே சொல்ல லட்சாதிபதியும் கிடையாது, நானும் தினக்கூலி தான். அப்போ வந்து கொஞ்சம் காலத்துக்கு அப்படி தான் போக ஆகணும். அப்போ வந்து எல்லா டோக்கனும் நிறைய பேர் ஒரு 10 டோக்கன் இது வரைக்கும் இப்போ ஒரே நாள்லேயே 10 டோக்கன் வரைக்கும் அனுப்பியிருக்காங்க, இது அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு. எல்லோரும் கேட்ட கேள்விக்கும் கண்டிப்பாக அந்த சரியான நேரத்தில் பதில் கிடைக்கலாம், கண்டிப்பாக காலம் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக பதில் சொல்கிறோம், ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புது டோக்கன் நானே சொல்லுவேன், நானே சொல்லுவேன்னா நான் சொல்கிறது தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணதெல்லாம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் நல்லா போகும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதில் ஓரளவுக்கு தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு பெரிய தொகையாக இருக்கக்கூடாது, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இந்த விஷயத்தை முக்கியமாக சொல்லணுன்றதாக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த தகவலில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம வீடியோவை லைக் போட்டுக்கோங்க, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ அதில் பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அத்தனை உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இருந்தால் அள்ளிக்கூட இளையல் மற்றவர் சொல்லிக்கூட மீண்டும் மருத்துவ ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.